السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹிற்கும் அல்லாஹுடைய திருத்தூதர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான வாழ்வை தேர்ந்தெடுத்து வாழ்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹு தந்து அருள் புரிவானாக. எல்லா தருணங்களிலேயும் அல்லாஹுவை அஞ்சி வாழ்வதோடு அவனுடைய கடமைகளை சரியான முறையில் விளங்கி அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் உலகில் உள்ள எல்லா இஸ்லாமியர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிபூர்ணமான இந்த மார்க்கத்தை எல்லா மக்களும் பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இறக்கி வைத்தான். ஆனால் பெரிய கைசேதம், இந்த மார்க்கத்தை பெரும்பாலான மனிதர்கள் தெரிந்து கொள்ளவே விரும்பவில்லை. தெரிந்து கொண்டவர்கள் கூட இந்த மார்க்கத்தை அமல்படுத்துவதிலே கொஞ்சம் சுணக்கத்தோடு இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் நகர்வலம் போகின்ற பொழுது ஒரு இல்லத்தில் காலை அதிகாலை நேரத்தில் ஒரு வீட்டில் நடந்த உரையாடல் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள். பாலில் கொஞ்சம் தண்ணி கலக்குங்க அப்படின்னு மகளிடத்திலே தாய் சொல்லுகின்ற பொழுது, இல்லை இல்லை அப்படி செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் பார்க்கவா போகிறார்கள், பாலில் தண்ணி கலக்குங்களேன் அப்படின்னு பிள்ளைட்ட மறுபடியும் தாய் சொல்றப்ப, உமர் பார்க்கிறாரோ இல்லையோ அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறானே என்ற ஒரு பதிலை அந்த சிறுமி சொன்ன வரலாறு நம்ம எல்லோருக்குமே தெரியும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலேயும் பகலிலேயும் எப்பொழுதுமே அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான், எனவே அல்லாஹுவை அஞ்சி வாழ வேண்டும் என்று சொன்ன அந்த நபிமொழியை அந்த சிறுமி கடைபிடித்த காரணத்தினால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஜனாதிபதி உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய மருமகளாக வரக்கூடிய வாய்ப்பை அந்த சிறுமிக்கு தந்தான் என்று வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோம், நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த சம்பவம் எல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 30 வயசு இருக்கிறவங்க 50 அறிவையாவது கேட்டிருப்பாங்க, அடிக்கடி கேட்டிருக்கிற சம்பவம். சரி, இந்த சம்பவத்தை கேட்டுட்டு என்றைக்காவது ஒரு நாள் ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது, என் ரப்பு என்னை பார்க்கிறானே, இந்த பாவத்தை நான் செய்கிறப்ப என் ரப்பு என்னை பார்த்து இதற்கு நாளை மறுமையில் கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று நினைத்து ஏதாவது பாவத்தை நம்ம விட்டுருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு பாவத்தை செய்கிறப்ப, இந்த பாவத்தை செய்கின்ற பொழுது என் ரப்பு என்னை பார்க்கிறானே, நாளை மறுமையில் என்னை கேட்பானே, நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு நினைச்சு இறையச்சத்தோடு ஒரு பாவத்தையாவது நாம் நம்முடைய வாழ்க்கையில விட்டிருந்தோம்னு சொன்னோம்னா அந்த ஈமான் நம்முடைய உள்ளத்துல இருக்குன்னு அர்த்தம். ஆனா இன்றைக்கு பெரும்பாலும் நிறைய பாவங்களை நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். எந்த பாவத்தை செய்கின்ற பொழுதும் ஒரு மன உறுத்தல் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படவில்லை என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்துல இன்னும் ஈமான் இன்னும் வரவே இல்லைன்னு அர்த்தம். ஈமான் போயிருச்சுன்னு சொல்றதுக்கு இல்ல, ஈமான் இன்னும் வரவே இல்லைன்னு அர்த்தம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம வெறுமனே செய்திகளை சேகரித்து நம்முடைய கல்புல வைத்துக் கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடாது, மாறாக செய்திகளை சேகரித்து அதை வாழ்க்கையில கடைபிடிப்பவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு தருணத்திலேயும், உதாரணமாக நான் அடிக்கடி சொல்லுவதை போல ஒரு வார்த்தைகள் பேசிக் கொண்டிருக்கிறோம், திடீர்னு பொய் பேசுற மாதிரி ஒரு சூழல் நிர்பந்தம் ஏற்படுது, அந்த நேரத்துல நம்ம யோசிக்கணும், இந்த பொய் சொல்ல சொல்ல ஒருவேளை திடீர்னு இஸ்ராயல் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் என் ரூஹ கைப்பற்றிட்டாங்கன்னா, பொய் சொல்லுகின்ற பொழுது பொய்ங்கிறது ஒரு பெரிய பாவம், அந்த பெரும்பாவம் செய்கின்ற அந்த நிலையில் என் ரூஹு போயிருச்சுன்னா என்ன பண்றது, என் ரூஹு போயிருச்சுன்னா என்ன பண்றது, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசிக் கொண்டிருக்கிறோம், அப்படி புறம் பேசுகின்ற அந்த நிலையில் என்னுடைய ரூஹு போயிருச்சுன்னா என்ன பண்றது, இப்படிங்கிற சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம அமைச்சுக்கிட்டோம்னு சொன்னோம்னா, ஒரு அளவுக்கு அல்லாஹுடைய அந்த பயத்தோடு நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது அல்லாஹுடைய ரஹ்மத்துகளை பெறுவதற்கு தகுதியானவர்களாக மாற முடியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு 3 நபர்கள் குகைக்குள்ள சிக்கி கொண்டார்கள். 3 பேர் என்ன செஞ்சாங்க, குகைக்குள்ள சிக்கிட்டாங்க. அதுல ஒவ்வொருத்தரும் துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் உனக்காக நான் இந்த அமலை செய்தேன், உனக்காக இந்த அமலை செஞ்சேன், எனக்கு இந்த குகையினுடைய வாசலை திறந்து வைப்பாயாக அப்படின்னு சொல்றாங்க. 2 பேர் துவா செஞ்சிட்டாங்க, குகை கொஞ்சம் அதனுடைய கதவை திறந்து விட்டது, ஆனா வெளியில வர முடியல. 3வது நபர் துவா செய்யறாரு, யா அல்லாஹ் உனக்காக ஒரு பாவத்திலிருந்து நான் தவிர்த்து கொண்டேன், உன்னை பயந்து ஒரு பாவத்திலிருந்து நான் செஞ்சிட்டேன் தவிர்த்து. முன்னாடி 2 பேர் இருக்கிறாங்களே அவங்க சொன்னாங்க, உனக்காக இந்த நன்மையை செய்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நன்மை செய்யறது ரொம்ப முக்கியம், ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்வது, அதை விட ரொம்ப முக்கியம். அந்த 3வது நபர் அண்ணாட்ட துவா செய்யறாரு, யா அல்லாஹ் நான் உனக்காக ஒரு பாவத்திலிருந்து என்னை நான் செஞ்சிட்டேன், பாதுகாப்பு தேடிக்கொண்டேன்,
இறை அச்சத்தின் காரணமாக. எப்படின்னு கேட்டோம்னா, என்னுடைய சொந்தத்தில் ஒரு பெண்மணி இருந்தாங்க, ரொம்ப ஏழ்மையில் இருந்தாங்க. அந்த பெண்மணியினிடத்தில் உதவி தேட வந்தார்கள். வருகின்ற பொழுது அந்த இயலாமையை நான் பயன்படுத்தி கொண்டு அந்த பெண்ணிடத்தில் தவறாக நடந்து கொள்வதற்கான முயற்சி செஞ்சேன். அப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க, 100 திர்ஹம் எனக்கு கொடு, 100 திர்ஹம் எனக்கு தேவைப்படுகிறது, என்னுடைய குடும்பத்துடைய சூழல் இக்கட்டான சூழல், கொடுன்னு கேட்குறாங்க. நான் 100 திர்ஹம் உனக்கு தந்தா, 100 தங்க காசு நான் தந்தா, என்னுடைய ஆசைக்கு நீ இணங்குவாயா அப்படிங்கிறப்ப அந்த பெண்மணி வேறு வழியே இல்லை. ஆனால் இறையச்சமுள்ள பெண், இறையச்சமுள்ள பெண்மணி, ஒரு கடுமையான நிர்பந்தம். அவங்களை என்ன செய்யறாங்க, சரி அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. 100 திர்ஹம் 100 தங்க காசுகளை கொடுத்தாச்சு. அந்த பெண்மணி வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. இவர் என்ன செய்யறாரு, அந்த பெண்மணியத்தில் தவறாக நடந்து கொள்வது ஹதீசுகள்ல இப்படியே இருக்குது. அதாவது எப்படி கேட்டோம்னா, அவர் வந்து பக்கத்தில் உட்கார்ந்துட்டாரு, அவருடைய ஆடைகளை களைகிறார். அந்த நேரத்தில் அந்த பெண்மணி சொன்னாங்க, அல்லாஹுவே அஞ்சிக்கொள், அல்லாஹுவே அஞ்சிக்கொள், இதற்குண்டான சரியான சாவியை கொண்டு நித்தர. அதாவது வந்து மகருங்கிற திருமணம் அப்படிங்கிற ஒரு உறவை கொண்டு என்னிடத்தில் உறவு கொண்டால் பிரச்சனை இல்லை, விபச்சாரத்தை கொண்டு என்னிடத்தில் இருங்காதே, அல்லாஹுவே அஞ்சிக்கொள் அப்படின்னு சொல்றப்ப அந்த அந்த நேரத்தில் அந்த பெண்மணி சொன்ன அந்த வார்த்தையினுடைய உள்ளத்தில் கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தியது. இறையச்சத்தின் காரணமாக அந்த பெண்ணிலிருந்து நான் வெளிவந்துட்டேன், அதற்காக அந்த 100 திர்ஹத்தை நான் சும்மா தானமாக நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்லி அல்லாஹ்ட துஆ செய்தான். இந்த ஒரு செயலை முன்வைத்து எனக்கு இந்த கஷ்டத்தை தீர்த்து விடா அல்லாஹ் அப்படின்னு துஆ செய்யறப்ப அந்த குகையினுடைய வாசல் திறந்தது, இவர்கள் வெளியிலே வந்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னா, அல்லாஹ் சொல்றான், உமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, உமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, நீங்கள் இறைவனை அஞ்சினால், அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சினால் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு வாசல்களை திறந்து வைப்பார், எந்த கஷ்டத்தையும் தந்துடமாட்டான். சில சமயங்கள்ல ஷைத்தான் கஷ்டம் மாதிரி காண்பிப்பான், நஃப்ஸு அதை கஷ்டம் மாதிரி காண்பிக்கும், ஆனா அல்லாஹ் கண்டிப்பா உங்களுக்கு இலகுவான பாதையை கண்டிப்பாக திறந்து வைப்பான் என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் இன்னைக்கு வாக்கு செய்வானா, அல்லாஹ் உன்ன சொல்லிட்டு செய்யாம இருப்பானா, அல்லாஹ் கண்டிப்பாக செய்வான். அப்ப நாம நம்முடைய செயல்பாடுகளை இறையச்சத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இக்கட்டான சூழல் இருக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும், யாரு வெட்ல ஜெயிக்க போறது, யாரு தோக்க போறது, யாரு அப்படிங்கிற மாதிரி தேர்தலுடைய அந்த சூழல்கள் இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம ரொம்ப அதிகமான இறையச்சத்தை கொண்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்கின்ற பொழுது அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி தருவார். எங்களுக்கு இவங்க தான் வேணும், இவங்க தான் வேணும்னு நம்ம அல்லாட்ட கேட்க தேவையில்லை. யா அல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, எங்கள் மீது இறக்கப்படுபவர்களை எங்களுக்கு தலைவர்களாக, அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தா, எங்களுக்கு இவங்க தான் வேணும், அவங்க வந்து முஸ்லீமா இருக்கணும், அவங்க இப்படி இருக்கணும், அவங்க எப்படி இருக்கணும்னு அதுல ஷர்த்து போடல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னே ஒன்னுதான், எங்களின் மீது இறக்கப்படக்கூடிய, எல்லோரின் மீது இறக்கப்படக்கூடிய சிறந்த ஆட்சியாளர்களை தா அப்படின்னு அல்லாட்ட கேளுங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்கல்ல, அந்த துவாவை கேட்பதற்கு முன்னால் இறை அச்சத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி இறை அச்சத்தை அதிகப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு நம்முடைய வாசல்களை இலகுவாக்கி தருவான், நம்முடைய காரியங்களை லேசாக்கி தருவான், இம்மையும் வறுமையும் நமக்கு வெற்றியாக ஆகும். அப்படிப்பட்ட நல்ல வாழ்வை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லி ஞாபகப்படுத்துறேன், இந்த செய்தியை வெறும் செய்தியாக மட்டும் வாங்கி வச்சுக்காதீங்க, அதான் ரொம்ப முக்கியம். இந்த செய்தியை வெறும் செய்தியா மட்டும் வாங்கி வச்சுக்காதீங்க, வாழ்க்கையில கொண்டு வரணும்னு முயற்சி செய்யலாமா, இன்ஷா அல்லாஹ் ஒரு நீயத்து வைக்கலாமா, இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நான் எந்த செயலை செய்தாலும் என் ரப்பு பார்க்கிறான், என் ரப்பு பார்க்கிறான், இந்த செயலை செய்கின்ற பொழுது நான் மரணித்து விட்டால் என் ரப்பு சந்தோஷப்படுவான் அப்படின்னா அந்த செயலை செய்வேன், அந்த செயலை நான் என்ன செய்வேன், செய்வேன். இந்த செயலை செய்யறப்ப அதே நிலையில் நான் மரணித்து விட்டால் என் ரப்புடைய கோபத்தோடு மரணித்தவனாக ஆவேன் அப்படின்னு சொன்னா அந்த செயலிலிருந்து, அந்த வார்த்தைகளை வெளியிடுவதிலிருந்து எல்லாவற்றிலும் நான் தகர்ந்து கொள்வேன் அப்படின்னு ஒரு நியத்து வைப்போம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இதற்கும் நமக்கு அருள் புரிவானாக. லா ஹவுல வ லா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம், அவன் நாடியதுதான் நம்மிடமிருந்து வெளியாகும். அல்லாஹ் நம்மிடமிருந்து நல்லதை வெளியாக்குவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் வ ஆஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. سبحان الله وبحمده. سبحانك.